ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் லச்சு ஃப்ரம் லச்சுஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து நிறைய விதமான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர்ஸில். இந்த செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு செட்டும் சரி, அண்ட் இந்த கேஸரோல் கூட பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் எம்ஆர்பி, இப்போ 700 ருபீஸ்க்கு ஆஃபரில் இருக்குது. நல்ல பெரிய கேசரோல் ஆக்சுவல் அந்த சைஸு. அண்ட் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபரில் 200 ருபீஸ் அந்த மாதிரி வருது. இதோட எம்ஆர்பி வந்து உங்களுக்கு 390 அந்த மாதிரி வரும். அண்ட் இது கூட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 299 ஆக்சுவலாக. அதுவும் உங்களுக்கு வந்து 50% ஆஃபரில் இருக்குது. எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது. அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 499 அண்ட் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 250. நல்ல 2 கிலோ கூட பிடிக்கும் நல்ல பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரு. அண்ட் இந்த ஆஃபர் அண்ட் எங்கள் ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ அட் ப்ரெசென்ட் போயிட்டுருக்கக்கூடிய ஆஃபர் இது. கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மசாலா டப்பா மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20% ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ 204 அதில் வந்து உங்களுக்கு 20% ஆஃபர் வந்து உங்களுக்கு லெஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு பில்லில் வந்து உங்களுக்கு அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் பண்ணுவாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து 250 அந்த மாதிரி வரும். நல்ல வந்து கெட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இப்போ வந்திருக்கு. இதெல்லாம் 70 ருபீஸ், 60 ருபீஸ்லேருந்து சூப்பரான டிஃபன் பாக்ஸஸ்ஸு. எவ்வளோ நம்பர்ஸ் வேணும்னாலும் வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. நல்ல குவாலிட்டியும் நல்லா இருந்தது அதுக்கேற்ற மாதிரி. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, 84 அந்த மாதிரி வரும். இந்த செட்லாம் பார்த்தீங்கன்னா 689 அந்த மாதிரி வருது. நிறைய ட்ரைப்ளையில் வரக்கூடிய பிராண்டட் சிலோ பிராண்டு மேக்ஸிமா பிராண்டோட கடாய செட்லாம் நிறைய இருந்தது. சில பிராண்ட் குக்வேர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 5-10% வரைக்கும் அந்த மாதிரி கூட வந்து ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க சில இதுக்கெல்லாம். நான் வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ரைஸஸ் வந்து நான் உங்களுக்கு மேலே டிஸ்பிளே பண்ணுறேன். இது எல்லாமே கூட வந்து நல்ல ஒரு சாண்ட்விச் பாட்டம் இருக்கக்கூடிய ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, நல்லா அடி பிடிக்காது, செலோ பிராண்டோட எல்லாமே உங்களுக்கு அதில் வந்து எல்லா சென்டிமீட்டருக்குமே கிடைக்கும். லைக் 28, 22, 20 சென்டிமீட்டர் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த டயா பார்த்தீங்கன்னா சைசஸ் வரையே கிடைக்கும். இதெல்லாம் வந்து வித் லிட்டோட வரக்கூடிய கடாய், 1700 சம்திங்லாம் நல்ல குவாலிட்டி தான் எல்லாமே கூட. அண்ட் அதிலே பெரிய சைஸ் இது 2000 சம்திங் அந்த மாதிரி வருது. எல்லாத்துக்குமே மூடி இருக்குது. மோஸ்ட்லி எல்லா இதுக்குமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே நல்லா வந்து கெட்டியாக பிடி இருக்கிற மாதிரி மூடி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ரைஸ் ட்ரெயின் பேஸ்கெட்டோடு வரக்கூடிய குக்கர்லாம் கூட கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு குக்கர் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் இது வந்து உங்களுக்கு ட்ரைப்ளைலேயே வரக்கூடிய சாஸ் பேன். ஆக்சுவலாக அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிளாஸில் கொடுக்காமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு ட்ரைப்ளை கிடையாது, நார்மலாக வந்து திக்காக பேஸ் இருக்கக்கூடிய சாண்ட்விச் பாட்டம் இது. இது வந்து உங்களுக்கு 2 லேயரில் இருக்கக்கூடிய ஸ்டீமரு. அண்டு 3 லேயரில் இருக்கக்கூடிய ஸ்டீமரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இது வந்து உங்களுக்கு சாண்ட்விச் பாட்டம் வரும், பட் ட்ரைப்ளை வராது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் இருக்குது, 523 அந்த மாதிரி வரும். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 445, ரொம்ப சூப்பரான உங்களுக்கு அந்த மேட் ஃபினிஷ் ஸ்டீலோட நல்ல பிராண்ட். ஆக்சுவலாக அந்த காஸ்ட்டுக்கு தாராளமாக வாங்கலாம், அந்த அளவுக்கு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் 260 அந்த மாதிரி வருது. இது வந்து உங்களுக்கு கிளாஸ் மூடியோடு வரும். நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தோலேயே இது எல்லாமே கிளாஸ் மூடியோடு வருது, 1500 அந்த மாதிரி வரும். அண்ட் இந்த ஸ்டீமர் வந்து உங்களுக்கு 925 அந்த மாதிரி வருது. இதில் நான் உங்களுக்கு 3 லேயர் காமிக்கிறேன். 3 லேயர்லையுமே கூட வந்து உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிளாஸ் மூடி வரும். அண்ட் இதெல்லாமே வந்து மூடி இல்லாத கடாய், எல்லாமே வந்து மேட் ஃபினிஷ், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலில் வரக்கூடிய கடாய். நல்லா வந்து உங்களுக்கு திக்காக இருக்கும் பேஸ், நல்லா அடி பிடிக்காமல் நல்லா திக்காக இருக்கும். எல்லா சைஸஸ்லேயுமே வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி இந்த கடாய் பார்த்திங்கன்னா குட்டி சைஸ்லேருந்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது. கேஸ்டயான் வெரைட்டிஸ் கூட நிறைய வச்சுருக்காங்க. இங்கே குட்டி சாஸ் பேன் பார்த்திங்கன்னா 72 ருபீஸ்லேருந்து நல்லா இருக்குது, கொஞ்சம் திக்காகவே இருக்குது ஆக்சுவலாக. அதுலேயே காப்பர் பேஸில் வரதெல்லாம் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி. இது பார்த்திங்கன்னா 220 வரும், நல்ல சூப்பர் குவாலிட்டி இது. இந்த மாதிரி மசாலா டப்பாலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் உங்களுக்கு வந்து 90 ருபீஸ்லேருந்து இருக்குது. இது வந்து 200 சம்திங் அந்த மாதிரி வரும். இதில் இப்போ ஆஃபரும் போயிட்டுருக்கு, நான் ஃபஸ்ட்டு காமிச்சொல்லி அதெல்லாம் அந்த ஆஃபர் வந்து எப்பயும் போயிட்டுருக்கேன். மோஸ்ட்லி இப்போயும் உங்களுக்கு அந்த ஆஃபர் இருக்குது, 90 ருபீஸ்லேருந்து இந்த மாதிரி உங்களுக்கு டப்பா கிடைக்கும் இந்த மசாலா கண்டெய்னர்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கிறதுக்கு. அண்ட் இதெல்லாம் ப்ரீமியம் பிராண்டோடது, 150 அந்த மாதிரி வரும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே வரக்கூடிய செட் இதெல்லாமே.
இது ரொம்ப குட்டியான இட்லி பானை, இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே வரும். இதில் அந்த கொழுக்கட்டை வேக வைக்கிறது இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், பட் சின்ன இட்லி தான் அந்த மாதிரி தான் வருவது. அண்ட் நிறைய டிஃபன் பாக்ஸ் வெரைட்டிஸ் வந்து சூப்பராக இருந்தது. டிஃபன் பாக்ஸ் வந்து தாராளமாக இங்கே வந்து வாங்கலாம், அவ்வளோ வெரைட்டிஸும் இருக்கும் அண்ட் கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் வித் ரீசனபிள் ரேஞ்சோடு. நல்லா 3 லேயர்லாம் கிடைக்கும் உங்களுக்கு, 215 அந்த மாதிரி. 180 கூட 3 லேயர்ஸ் அவைலபிள் இருக்குது, கொஞ்சம் சர்ச் பண்ணால் கிடைக்கும். அண்ட் கிஃப்ட்டுக்கு நீங்கள் வந்து 50-60 ருபீஸ்க்கு கிஃப்ட்டுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு பாக்ஸ் பார்க்குறீங்கனாலும் அதுவும் இருக்குங்க. இதெல்லாம் 205 தான். கீழே வந்து காப்பர் பேஸ் வருது. இது வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு 150 அந்த மாதிரி வரும் இந்த பாக்ஸு, வித் ஹோல்ஸோடு வருது. அதில் இன்னொரு ஷேப்பு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து குட்டியான செராமிக் ஜார், 31 ருபீஸ் அந்த மாதிரி வரும். கீழே இன்னொரு சைஸும் இருக்குது. அண்ட் இது வந்து உங்களுக்கு 42 ருபீஸ் அந்த மாதிரி வருது. ரெண்டு விதமான கலர்ஸில் இருந்தது. இதெல்லாம் வந்து 306 அந்த மாதிரி வரும். தாராளமாக செராமிக் வந்து இங்கே கண்டிப்பாக வாங்கலாம், அந்தளவுக்கு வேர்த் தான் செராமிக் ஜார்ஸ் எல்லாமே. இது பிஜியான் பிராண்டோட இட்லி பானை, அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரும். அண்ட் இங்கே கேஸ்ட் அயன்லேயும் நான் ஸ்டிக்லேயும் வந்து உங்களுக்கு கிடைக்குது இட்லி பானை. இது ஸ்டீமர் அண்ட் வித் இட்லி தட்டோடு வருது. இதுவும் அதே மாதிரி தான், 787 அந்த ரேஞ்ச் வரும். இந்த இது வந்து ப்ரீமியம் பிராண்டோடது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்ஸ்டிக், இது ஆக்சுவலாக இது நான்ஸ்டிக் மாதிரி வரக்கூடிய இட்லி தட்டு. இது வந்து இட்லி பானை இல்லை, வெறும் தட்டு மட்டும் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 6-7 தட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து இடியாப்பம் பிளேட்டு, இது ரெண்டுமே அதை தான் நினைக்கிறேன், இடியாப்பம் பிளேட்டு, ஸ்டீமர் பிளேட்டு. அதுக்கப்புறம் வந்து தட்டு இட்லி செய்வாங்களே அந்த செட்டும் இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு 400-450 அந்த ரேஞ்ச் வரும் அதெல்லாமே. அண்ட் இது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் ஒரு பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செராமிக் ஜார்ஸு. அண்ட் இது வந்து 370, நல்ல பெரிய ஜார் தான், அதுவுமே கொஞ்சம் பெயிண்டிங் பண்ண மாதிரி தான் இருந்தது. நல்லா ஒரு 5 kg கூட பிடிக்கும்னு நினைக்கிறேன், 4-5 kg பிடிக்கும். கீழெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 221, சின்னது வந்து 150 அந்த மாதிரி வரும். அண்ட் ரொம்ப கேட்சியான ஒரு கண்டெய்னர் இது, நிறைய பேர் பிடிச்சி வாங்குறது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் காப்பர் வரும், உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு வித் மூடியோடு வருது. அதில் இந்த செட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, 150. அண்ட் இந்த செட் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது, 529 அந்த மாதிரி வரும். குழம்புலாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈவன் டைனிங்கில் வச்சா கூட ரொம்ப அழகாக இருக்கும், கேட்சியாக பார்க்குறேன். அதில் வந்து சின்ன சைஸும் இருக்குது, 342 அப்புறம் 220 அந்த ரேஞ்ச்லேயும் இருக்குது. அந்த காப்பர் ஃபினிஷிங்லாம் வேண்டாம் அப்படின்னா கம்மி ரேஞ்சஸ்லேயும் உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மேட்சிங்காக வரக்கூடிய மூடியோடவும் இருக்குது. இது எல்லாமே மசாலா பாக்ஸ் தான். அண்டு இது வந்து உங்களுக்கு பிராண்டடில் வருது, லைக் பட்டர்ஃப்ளை பிராண்டில் வரக்கூடிய அஞ்சரை பெட்டி. அதில் எல்லா ப்ரைஸஸ்லேயுமே இருக்குது, 1000லேயும் இருக்குது, 900 ரேஞ்சஸ்லேயும் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 700 ரேஞ்சஸ் வரும்னு நினைக்கிறேன், 713 அந்த மாதிரி. சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான், உள்ளே வந்து 50 கிராம்ஸ் அந்த மாதிரி பிடிக்கும். ஒன்றும் இல்லை, லைக் 1000 ருபீஸ் அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிண்ணம்லாம் பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும், சின்னதெல்லாம் பார்த்திங்கன்னா 50 கிராம்ஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும் மேலே. இந்த கிண்ணம்லாம் கூட ரொம்ப ரொம்ப கேட்சியாக இருந்தது, கீழே காப்பர் பீஸோடு. இதெல்லாம் 240 தான் இது, பட் நல்ல திக்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நீங்களே பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கு பாருங்கள். இதெல்லாமே இப்போ காப்பர் இந்த ஃபினிஷிங் மாதிரி வரக்கூடிய இதெல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் நியூவாக நல்லா போயிட்டுருக்கக்கூடியது, இந்த மாதிரி பாத்திரம்லாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு கேட்சியான திங் வந்து இங்கே கேஸ்டே ஆனில் நிறைய கடாய், தவா, அப்புறம் ரோட்டி தவா, தோசை தவான்னு சொல்லிட்டு 2-3 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 400 ருபீஸ் அந்த மாதிரி இருந்தது, 400லேருந்து 500 அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ரெண்டு விதமான கேஸ்ட் ஆயில் இருக்குது, நான் உங்களுக்கு ரெண்டு விதமாகவும் காமிக்கிறேன். இதெல்லாம் 239 அந்த மாதிரி வரும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேயே வரக்கூடிய பாட்டில்ஸ் அது. இது வந்து கொஞ்சம் ஒரு தவா மாதிரி வருது, சாட்டே பேன் மாதிரி ஆக்சுவலாக. அண்ட் அதில் வந்து பிளாக் கலரும் இருந்தது, இந்த மாதிரி ஒரு மட் பாட்டு வித் லெட்டோட. இது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது, குட்டி தட்கா பேன் மாதிரி, தாளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 195 வருது அது. இது பார்த்திங்கன்னா இரும்புலே வரக்கூடிய தோசை தவா, 572 அந்த மாதிரி வருது. இது வந்து ப்ரீ சீசன்டு அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க அந்த லேபிளில், பட் எந்த அளவுக்கு ப்ரீ சீசன் தெரியல, பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சீசனிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 521 அந்த ரேஞ்சஸ் வரும்.
அண்ட் ஹார்ட் அரடாய்ஸில் இட்லி பானை வந்து இங்கே நான் பார்த்தேன். பட் இதோட ஃபினிஷிங் ரொம்ப ஷைனிங், அந்த லைக் நான்ஸ்டிக் மாதிரி. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ்ட் அயனில் வரக்கூடிய குக்வேர்ஸ் கூட அதே செக்ஷன்லேயே இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே மோஸ்ட்லி ஒரே ப்ரைஸில் தான் வச்சுருந்தாங்க. இதில் வந்து நல்ல பெரிய ஸ்கில்லெட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லெட்டு, ஹேண்டில் இல்லாமல் ரெண்டு சைடில் குட்டி ஹேண்டில் இருக்கிற மாதிரி ஸ்கில்லெட்ஸு, இந்த மாதிரி பேன், பக்கத்தில் ஒரு க்ரில் பேன், மோஸ்ட்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீசன் பண்ணக்கூடிய கேஸ்ட் அயன் தான். அது எல்லாமே ஒரே ரேஞ்சு தான். இது வந்து கொஞ்சம் நல்லா சீசன் பண்ணியிருக்கக்கூடிய இரும்புலே வரக்கூடிய கடாய், குழிப்பணியாத சட்டி, அப்புறம் இது வந்து ஆப்பச்சட்டின்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது, ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா இருந்தது. அண்ட் இது வந்து எக்ஸாக்டாக என்ன பர்பஸ்ன்னு தெரியல, மேபி தெரிஞ்சால் கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் இது அப்பள பிடி மாதிரி வருது, பட் கீழே ஒரு ஃபில்டரோடு வருது ஆக்சுவலாக, அது ஒரு ஃபில்டர் ஒரு ஜலட மாதிரி. அண்ட் இது வந்து ஹார்ட் அண்ட் நாய்ஸில் வரக்கூடிய குட்டி தட்கா பேன், ஆம்லெட் பேன் அந்த மாதிரி கூட சொல்லலாம், சின்னது. அண்ட் ரொம்ப ரொம்ப கேட்சியாக இன்னொரு விஷயம் பார்த்தேன், லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேட் ஃபினிஷ் ஸ்டீலில் வரக்கூடிய ஆயில் கேன், 200 அந்த ரேஞ்ச் வரும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரிண்டட் டிசைன் மாதிரி வந்தது, 437 அந்த மாதிரி. இதில் வந்து உங்களுக்கு 500 ml இருக்குது, 300 இருக்குது, 250 ml இருக்குது, 1 L இருக்குது, 251 அந்த மாதிரி வரும். இது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், உங்களுக்கு அந்த லீக் ஆகிற அந்த ப்ராப்ளம் வராது. இது 338 அந்த மாதிரி வருது. இது கொஞ்சம் லீக் ஆகும் தான், இந்த மாதிரி பேட்டர்னில் வருது. அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுல் ஃபினிஷிங் போகலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வருது அந்த மாதிரி போகலாம். அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய ரைஸ் ட்ரம், கோதுமை மாவு, ரைஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, வெரைட்டி ரைஸ் மற்றதெல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது மாதிரி சின்ன சைஸில் கூட இருக்குது. இதுவும் மூடியோட வரும், அந்த 257 பார்த்திங்கன்னா அதுவும் மூடியோட வருது. இந்த மாதிரி பெரிய பெரிய மசாலா பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 20% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. சிலது வந்து 20, சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா 30%லேயும் இருக்குது. இந்த கண்டெய்னர் அதே மாதிரி தான், 30% டிஸ்கவுண்ட்டில் வரும். ஸோ உங்களுக்கு MRP நான் கொடுத்துருக்கேன், அதில் 30% டிஸ்கவுண்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னொரு செட் பார்த்தா ஒரு இட்லி பானை மாதிரி ஒரு இது, அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் இட்லி பானை தான் நினச்சேன், பட் உள்ளே வந்து ஒரு ரெண்டு தட்டு வச்சுருந்தாங்க, ஒரு ஒரு குட்டி ஆப்பம் தட்டு மாதிரி இருந்தது. அது ஆக்சுவலாக பர்பஸ் என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அதுக்கு கீழே ஒரு ஹோல்ஸ் இருந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்குது. ஸோ 2-in-1 இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதோட பர்பஸும் யாருக்காக தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் கிளியராக கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் தான் இருந்தது. ஐ திங்க் நான் நினைக்கிறேன் 30 இட்லி இடியாப்பம் பண்ணுறதுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ட்ரெயின் பாஸ்கெட்டோடு வரக்கூடிய இட்லி குக்கர், ரைஸும் ட்ரெயின் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த ஷாப்பில் மற்ற எந்த மாதிரி எனக்கு கலெக்ஷன்ஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் அப்புறம் இதோட ஃபோன் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் அண்ட் பை பை.